துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கும் உதயநிதி ஸ்டாலின். கலைஞர் ஸ்டாலினுக்கு காட்டிய தாமதத்தை உதயநிதிக்கு ஸ்டாலின் காட்டக்கூடாது, உதயநிதியின் உழைப்புக்குரிய உயரத்தை தலைவர் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று அண்மையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஒரு கருத்தை சுட்டிக்காட்டி தெரிவித்திருக்கின்றார். அதன் காரணமாக விரைவில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக அண்மை காலமாக கட்சியிலும் ஆட்சியிலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு என்பது கூடிக்கொண்டே செல்கின்றது. குறிப்பாக களத்தில் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் விரைவில் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டுக்கு செல்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்பெயினை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு செல்கின்றார். குறிப்பாக 600க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சியை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அவருடைய வெளிநாடு பயணம் மற்றும் அவருடைய பணி சுமைகளை குறைப்பதற்காகவும் விரைவில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இறைநரணி மாநாட்டில் அவருக்கான பதவி அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது.